ஹாய் கீக்ஸ், எப்படி இருக்கீங்க? நார்மலாக நம்ம ஒரு காரை டிரைவ் பண்ணும்போது சிட்டியில் பிஸி ரோட்ஸில் இருந்தால் செகண்ட் இல்லை தேர்ட் கியரில் போவோம். அதுவே நம்ம ஒரு ஹைவேல இல்லை பைபாஸுக்கு போனால் ஃபிஃப்த்து கியர் போட வேண்டியது தான். இப்போ நம்ம சிட்டியில் டிரைவ் பண்ணும்போது ஃபுல் டிராஃபிக்கில் இருக்கும்போது ஃபிஃப்த்து கியரில் டிரைவ் பண்ணால் லாஸ் நமக்கு தான். அதுவே ஹைவேல செகண்ட் இல்லை தேர்ட் கியரில் போனாலும் லாஸ் நமக்கு தான். ஸோ நம்ம எங்கே எப்போ எந்த கியரை யூஸ் பண்ணணும்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். சேம் நம்ம கூட ஒரு மேனுவல் கியர் இருக்கிற கார் மாதிரி தான். பல நாட்களாக நம்ம ஒரே கியர்லேயே நம்மளுடைய தாட்ஸோடு டிரைவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஃபேமிலியோடு இருக்கும்போது ஒர்க் பற்றி யோசிச்சுக்கிட்டு இருப்போம், அண்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இப்போ டூருக்கு போனால் நல்லா இருக்கும்னு யோசிச்சுக்கிட்டு இருப்போம். ஃபைனலாக டூருக்கு போன பிறகு ஒர்க் சப்மிட் பண்ணுற டெட்லைன் வந்துடுச்சுன்னு, இல்லை கிளைண்ட் கால் இருக்குன்னு, ஹாலிடே அப்போ ஹோட்டல்லையே ஸ்பெண்ட் பண்ணுறவங்க கூட இருக்காங்க. ஸோ இப்படி நம்ம எப்போ எந்த வேலையை செய்யணுமோ அப்போது அந்த வேலையை செய்ய மாட்டேன்றோம். எப்போ எப்படி யோசிக்கணுமோ அப்படி யோசிக்கிறது கிடையாது. இப்படி பண்ணுறவங்க எல்லாரும் ஹைவேல செகண்ட் கியரில் போகிறவங்க மாதிரி தான். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம எந்த சிச்சுவேஷனுக்கு எந்த கியர் போடணும், சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி எப்படி இருக்கணும், அண்ட் வாழ்க்கையில் கியர் மாற்றி எப்படி முன்னுக்கு போகணும்னு தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அண்ட் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஃபிஃப்த் கியர். இப்போது ஃபைவ் கியர்ஸில் ஒவ்வொரு கியர் பற்றி பார்க்கலாம். எந்த கியர் எந்த விதமான சிச்சுவேஷனில் யூஸ் ஆகுமோ தெரிஞ்சுக்கலாம். எப்பயாவது நீங்கள் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது ரொம்ப ஃபோக்கஸ்டாக அப்படியே அதுலேயே ஃபுல்லாக இன்வால்வ் ஆகிருக்கீங்களா? அந்த டைமில் எந்த விஷயத்துக்கும் டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் அதே வேலையாக இருந்திருக்கீங்களா? அதுதான் ஃபிஃப்த் கியர். இந்த ஃபிஃப்த் கியர்ன்றது ஒரு வேலையை கம்ப்ளீட்டாக, முக்கியமாக உங்களுக்கு பிடிச்ச வேலையை கம்ப்ளீட் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எப்படி ஃபிஃப்த் கியர்ன்றது கார் ஹை ஸ்பீடில் போக யூஸ் ஆகுமோ, நமக்கு ஒரு வேலை மேலே பேஷன் இருந்தாலோ, அந்த வேலையை செய்யணுன்னு உறுதியாக இருந்தாலோ, நம்ம அதிகமாக கஷ்டப்படாமல் எனர்ஜியை செலவழிக்காமல் அந்த வேலையை நினச்ச நேரத்துக்கு முடிச்சிடுவோம். அண்ட் இதனால் ஒரு பிரச்சனை இருக்குது. அது என்னென்னா, நம்ம எப்போ ஹை ஃபோக்கஸ்டாக வேலையை செய்வோமோ, சிலவாட்டி நம்ம ஃபேமிலியோடு இருக்கும்போதோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கும்போதோ அவங்க என்ன பேசினாலும் அதை நம்ம சரியாக கேட்காம நம்முடைய ஃபோக்கஸ் அண்ட் தாட்ஸை ஃபுல்லாக அந்த வேலையை மேலே தான் வச்சுக்கிட்டு இருப்போம். அதனால் பல பேருக்கு நம்மளை பிடிக்காது. இவன் இந்த உலகத்தில் இல்லை, இனி நம்ம பேச்சை என்ன கேட்க போகிறான்னு விட்டுட்டு போயிடுவாங்க. ஸோ அதுக்கு தான் ஃபிஃப்த் கியரில் இருக்கிறவங்க அவங்க வேலை ஃபுல்லாக முடிக்கிற வரைக்கும் வேறு எந்த வேலையும் வச்சுக்கக்கூடாது. எதுக்குன்னா, அந்த வேலையை முடிக்காமல் அடுத்தவங்க என்ன நினைப்பாங்கன்னு இன்னொரு வேலையை ஒத்துக்கிட்டா அது அவங்களுக்கு தான் பிரச்சனையாகும். அவங்களுக்கு பழைய வேலை மேலே தான் ஃபோக்கஸ் இருக்குமே தவிர புது வேலையை சரியாக பார்க்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் ஃபிஃப்த் கியரில் வேலை செய்யும்போது யாரோடவும் எந்த வேலையும் வச்சுக்காதீங்க. நீங்கள் நினச்ச வேலையை கம்ப்ளீட் பண்ணுங்கள், அது முடிஞ்ச பிறகு தவிர வேறு வேலைக்கு போகாதீங்க. ஸோ எப்போ நீங்கள் ஃபோக்கஸ்டாக வேலை செஞ்சு அந்த வேலையை முடிச்சிடுவீங்களோ, ஆட்டோமேட்டிக்காக நீங்களே ஃப்ரீ ஆகிடுவீங்க, அண்ட் நீங்களே என்ஜாய் பண்ணணும்னு பார்ப்பீங்க. நெக்ஸ்ட் ஃபோர்த் கியர். பல பேர் யூஸ் பண்ணுற கியர் தான் இந்த ஃபோர்த் கியர். இது டே டு டே ஆக்டிவிட்டீஸ் பண்ண யூஸ் ஆகும். அண்ட் நிறைய பேர் டீஃபால்ட்டாக இந்த கியரில் தான் இருப்பாங்க. இந்த கியரில் இருக்கிறவங்க ரொம்ப பரபரப்பாக இருப்பாங்க. ஒரு வேலை செய்யும்போது ஐயோ மறந்துட்டேன்னு இன்னொரு வேலையை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அவன் இதை சொன்னான், அதை செய்ய சொன்னான்னு பதட்டத்தோட இன்னொரு வேலையை செய்ய ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த கியர் என்னென்னா, மல்டி டாஸ்கிங் பண்ணுற கியர். இந்த கியரில் நிறைய நேரம் இருக்கிறது அந்தளவுக்கு நல்லது கிடையாது. எதுக்குன்னா, நிறைய மல்டி டாஸ்கிங் பண்ணுறதுனால நம்ம சீக்கிரம் டயர்ட் ஆகிடுவோம். அதனால் பல நோய்கள், அன்ஹெல்தி ரிலேட்டட் இஷ்யூஸ், டிப்ரெஷன் மாதிரியான திங்ஸ் நிறைய வரும். அண்ட் இந்த கியரை யூஸ் பண்ணாமல் கூட நம்ம இருக்க முடியாது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு, நம்மளுடைய இந்தியன் கிரிக்கெட் டீம் மார்னிங் எழுந்த உடனே கிரவுண்டுக்கு போயிட்டு பாகிஸ்தானோட மேட்ச் விளையாடலான்னு கிளம்பி போக மாட்டாங்க. வார்ம் அப்ஸ் இருக்கும், மேட்ச் ப்ராக்டிசஸ் இருக்கும், அனாலிசிஸ், ஃபிசிக்கல் ஃபிட்னஸ், டயட்ஸ், இந்த விதமாக நிறைய இருக்கும். சேம் அதே விதமாக நம்ம கூட ஃபோர்த்து கியரை எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும். நிறைய பேர் காலையில் எழுந்திருச்சு என்ன வேலைகள் இருக்குன்னு செக் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இமெயில்ஸ் இருந்தால் அதுக்கு ரிப்ளைஸ் வச்சுக்கிட்டு இருப்பாங்க. வீட்டில் ஏதாச்சும் வேணும்னா கொண்டு வந்து கொடுப்பாங்க. பில் பேமெண்ட்ஸ் இருந்தால் பண்ணுவாங்க. இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு ஆஃபீஸ்க்கு போனால் மட்டும் ஆஃபீஸ் வேலையில் மட்டும்தான் இருப்பாங்க. ஆஃபீஸில் ஆஃபீஸ் ஒர்க் மட்டும்தான் பண்ணணும், வேறு எதுவும் பண்ணக்கூடாது. அதே விதமாக ஆஃபீஸில் கூட ரெண்டு மூணு வேலைகளை ஒரே வாட்டி பண்ணாமல் ஒவ்வொரு டாஸ்க்கை ஒவ்வொரு வாட்டி கம்ப்ளீட் பண்ணுறது சென்சிபிள் ஆப்ஷன். ஸோ
ஃபோர்த்து கியரில் இருக்கிறவங்க இதை அப்சர்வ் பண்ணுங்க. கியர்ஸ் கூட தேவைப்படும் போது பேலன்ஸ்டாக யூஸ் பண்ணுங்க. தேர்ட் கியர், இந்த கியர் சோஷியலைசிங்க்கு நல்லா யூஸ் ஆகும். மக்களை மீட் பண்ணுறது, அவங்களோட பேசுறது, காஃபி ஷாப்ஸ், கிளப்ஸ், பப்ஸில் சோஷியலைஸ் ஆகிறது உங்களுக்கு நல்லா பிடிக்கும்னா உங்களுக்கு தேர்ட் கியர் ரொம்ப பிடிக்கும்னு அர்த்தம். அடுத்தவங்களை பற்றி தெரிஞ்சிக்க, அவங்களோட ரிலேஷன்ஷிப்பில் இருக்க இந்த கியர் யூஸ் ஆகும். அதுக்கு தான் ஐடி கம்பெனி பீப்புளை டீம் லஞ்ச்னு அப்பப்போ அவங்கள வெளியே கூட்டிகிட்டு போவாங்க. இதனால் அவங்களோட வேலை செய்கிறவங்கள பற்றி அவங்க நல்லா தெரிஞ்சுப்பாங்க. அவங்க கம்பெனி கோல்ஸ்க்கு அவங்களோட எம்ப்ளாயீஸ் எப்படி ஹெல்ப்ஃபுல் ஆகுவாங்கன்னு கூட இந்த அவுட்டிங்கில் தெரிஞ்சுப்பாங்க. ஆனால் நிறைய பேருக்கு இந்த தேர்ட் கியரில் இருக்க பிடிக்காது. அப்படின்னா சோஷியலைஸ் ஆக பல பேருக்கு பிடிக்காது. அதுக்கு ரீசன் அவங்க இன்ட்ரோவெர்ட்டாக ஆயிருக்கலாம். நிறைய முறை நம்ம புது மக்களோட சோஷியலைஸ் ஆக மாட்டோம். எதுக்குன்னா நமக்கு அடுத்தவங்கள பற்றி அந்தளவுக்கு தெரியாதுன்றதுனால. ஆனால் இந்த புக்கில் நம்ம சில வாட்டி சோஷியலைஸ் ஆகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த புக்கில் ஆத்தர் தெரியாத ஒருத்தரோட பேசி அவருக்கு என்ன பிடிக்குமோன்னு தெரிஞ்சுக்கிட்டதுனால அவங்க ஒப்பீனியன்ஸ் மேட்ச் ஆகி ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அதே விதமாக எப்போ எதனால் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும்னு தெரியாது. அண்ட் இதுக்கு தேவைப்படுறது அடுத்தவங்களோட நம்ம சின்சியராக பேச தெரிஞ்சிருந்தா போதும். உங்களுக்குன்னு ஒரு ஜென்யூன்னஸ் இருக்கணும். அண்ட் அந்த ஜென்யூனிட்டியோட க்வெஷ்சன்ஸை கேட்கணும். அதை விட்டுட்டு பேருக்கு ஏதாச்சும் ஒன்று கேட்கணும்னு கேட்காம ஃபுல் ஹானஸ்டோட கேட்டால் பல பேர் ஓப்பன் அப் ஆவாங்க. பல பேருக்கு சொல்லாதது கூட உங்களோட ஷேர் பண்ணிப்பாங்க. உங்களோட ஹானஸ்டியை பார்த்து சொல்லுவாங்க. ஸோ தேர்ட் இயர் போடுங்க, புது மக்களை மீட் பண்ணுங்க, அண்ட் அவங்களோட ஃபுல் இன்ட்ரெஸ்டோட வேலை செய்ய தெரிஞ்சுக்கோங்க. செகண்ட் கியர், இது ரொம்ப முக்கியமான கியர். ஆனால் இந்த கியரை நம்ம ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். நமக்கு ரொம்ப நெருங்கினவங்க, நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸோட கனெக்ட் ஆக யூஸ் பண்ணுற கியர் தான் இந்த கியர். தேர்ட் கியரில் நம்ம ஒரு புது பர்சனோட பேசி அவங்க பேச்சை கேட்டு அவங்க நமக்கு நல்லா பிடிச்சிருந்தா அப்போ அவங்களோட நம்ம செகண்ட் கியர் போட்டு பர்சனல் கனெக்ஷனை டெவலப் பண்ணிக்கணும். ஆனால் இங்கே நம்ம செய்கிற தவறு என்னென்னா, இந்த செகண்ட் கியர் போட வேண்டிய நேரத்தில் ஃபோர்த் கியர் போடுவோம். ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணுற நேரத்தில் ஃபோன்ஸ் செக் பண்ணிக்கிறதும், ஏதாச்சும் வேற ஒன்றும் யோசிச்சுட்டு இருக்கிறதும், இல்லை அவுட் ஆஃப் ஜோனில் போகிறதுமா இருப்போம். இந்த நடுவில் பசங்க கூட அவங்க ஃபேமிலியோடு இருக்கிறத விட ஃபோன்ஸோடு தான் அதிகமாக இருக்காங்க. அதுக்கு தான் புதுசாக ஃபேமிலி டைம்னு வச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமில் மொபைல்ஸ் எல்லாம் வேறு ரூமில் வச்சுட்டு ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது கொஞ்சம் புதுசாக இருந்தாலும் இப்படி பண்ணுறதுல தப்பில்லை. ஃபுல்லாக செகண்ட் கியரை போடாமல் இருக்கிறத விட இப்படி டைம் ஒதுக்கி டிஸ்ட்ராக்ஷன்ஸை தூக்கி போட்டுட்டு நமக்கு தேவைப்படுறவங்களோட பாண்டிங்கில் இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அதுக்கு தான் லைஃப்பில் செகண்ட் கியர், அப்படின்னா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ண மறக்காதீங்க. ஃபைனலாக ஃபர்ஸ்ட் கியர், இது கம்ப்ளீட்டாக உங்கள் பர்சனல் ஸ்பேஸ், உங்களை நீங்கள் ரீஎனர்ஜைஸ் பண்ணிக்கிற ஸ்பேஸ். அண்ட் இது எந்த அளவுக்கு முக்கியமோ தெரிஞ்சுக்க இந்த எக்ஸாம்பிளை கேளுங்க. இப்போது உங்கள் ஃபோனில் வெறும் 5% பேட்டரி மட்டும்தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போது அந்த டைமில் நீங்கள் ஒரு இம்பார்ட்டண்ட் கிளைண்ட்டோட மீட்டிங்கில் இருந்தால் எப்படி இருக்கும்? கண்டிப்பாக உங்கள் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் ஆகுன்ற பயம் உங்களுக்கு இருக்கும். அண்ட் அது ஸ்விட்ச் ஆஃப் கூட ஆகிடும். அதே விதமாக உங்களுக்கு சார்ஜ் கம்மியாக இருக்கும்போது, இல்லை ரொம்ப டயர்ட் ஆகிட்ட பிறகு எந்த விதமான வேலை செய்ய முடியாது, அப்போது உங்களை நீங்கள் எப்படி எனர்ஜைஸ் பண்ணிப்பீங்க? தட்ஸ் கம்ப்ளீட்லி அப் டு யூ. அது உங்கள் விருப்பம். சில பேருக்கு மெடிடேஷன் ரிஃப்ரெஷிங்காக இருக்கும், சில பேர் சாங்ஸ் கேட்பாங்க, சில பேர் வாக்கிங், இல்லை இன்னும் சில பேர் ஒர்க் அவுட், அண்ட் அப்படியே சில பேருக்கு தூங்குனா ரிஃப்ரெஷ் ஆவாங்க. ஸோ நீங்களும் உங்களை எனர்ஜைஸ் பண்ணிக்கிற வேலைகளை செய்யுங்க. அது உங்களை ரீஎனர்ஜைஸ் பண்ணி மோட்டிவேட் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் கியர் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஃபைனலாக ரிவர்ஸ் கியர், இது என்னென்னா, எப்பயாவது நீங்கள் தவறு செஞ்சால், உங்களால் ஏதாச்சும் தப்பு நடந்தால் அதை ஒத்துக்கிட்டு சாரி சொல்கிறது தான் இந்த ரிவர்ஸ் கியர். நம்ம எல்லாரும் தப்பு செய்யாமல் இருக்க மாட்டோம். லைஃப்பில் எப்பயாவது ஒரு வாட்டியாவது தவறு செய்வோம். ஆனால் நிறைய முறை அந்த தவறை ஒத்துக்க மாட்டோம். அது நான் செய்யலைன்னு கத்தி பிரச்சனை பண்ணுவோம். டைம் அண்ட் பீஸ்ஃபுல்னஸை பாழாக்கிக்குவோம். ஸோ அதனால தான் அந்த மாதிரி நேரத்தில் ரெஸ்பான்சிபிளாக இருந்து பிரச்சனை எதுவும் இல்லாமல் சின்சியராக சாரி சொல்லுங்கள். இஷ்யூவை பெருசாக்காதீங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏதோ ஃபார்மாலிட்டிக்கு இல்லாமல் சின்சியராக சாரி சொல்லுங்கள். உங்கள் அப்பாலஜி மனசில் இருந்து வரணும், வெறும் பேச்சாக இருக்கக்கூடாது. அப்போது உங்களை மக்கள் இன்னும் விரும்புவாங்க. ஸோ இப்படி ஒரு நாளில் இந்த 5 கியர்ஸை யூஸ் பண்ணி உங்கள் டேவை பிளான் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் என்னோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ். ஜெய்ஹிந்த்.